Yes. You look so beautiful, bro, actually. Thank you very much. தோபாரங்க இவங்கலாம் வந்து உஸ்பெக் காரங்க ஹாய் இது வந்து கிர்கிஸ்தானுடைய சோமு நம்ம இவ்வளோ கொடுத்துருக்குறோம் கிர்கிஸ்தான் சோமு பட் நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ உஸ்பெக் சோம் நம்மளுக்கு கிடைக்குது உஸ்பெக் சோம் பின்னாடி உட்காந்துருக்கிறது தான் அந்த வந்து நண்பர் பேர் சுஹேல் சரிங்களா ஸோ சுஹேலும் நானும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்கே உஸ்பெகிஸ்தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்குறோம் மோஸ்ட்லேருந்து போயிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக ஒரு வேலை விஷயமா ஓகேங்களா ஸோ இப்போது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக உஸ்பெகிஸ்தானுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தென் இதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஃப்ளைட்டில் போகலாம் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவே அதிகமாகும் டாக்ஸியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் பட் உங்களுக்கு அந்த டைமிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக நம்ம உஸ்பெகிஸ்தான் போகிற இந்த வீடியோவே நம்ம வந்து மெயினாக இதுக்காக தான் பண்ணுறோமே ஸோ அப்கமிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நார்மலாக யார் வேணாலும் உஸ்பெகிஸ்தான் போய் சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும் எப்படி போகணுன்றது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ டெம்பரேச்சர்னு வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 16-17 degrees வெயில் கடுமையான வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ இந்த டைமில் டாக்ஸியில் போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலுமே சூடில் நான் போயிட்டு தான் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வெயில் வந்து தெரியுதான்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஸோ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில கடுமையான வெயில் அடிக்குது பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது ஸோ உஸ்பெகிஸ்தான் போகிறது தென் நம்ம இந்த அரவான்ஸ்கியில் இப்போ சரிங்களா இப்போ அரவான்ஸ்கியில் சுஹைலுடைய வீடு இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இப்போது அரவான்ஸ்கிலேருந்து நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் டாக்ஸியில் ஸோ இது நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த கிர்கிஸ்தான் பார்டர் சரிங்களா இந்த உஸ்பெக் பார்டர் கிர்கிஸ்தான் பார்டர் அந்த பார்டருக்கு ஃபஸ்ட்டு போகணும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே நுழையுமோ ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ஓஸ்டில் இருந்து உஸ்பெகிஸ்தான் அந்த பார்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 8-10 kilometers கிட்ட வருது ஸோ அது நம்ம இப்போ டாக்ஸியில் போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி பண்ணுறது எல்லாம் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது இந்த சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய இந்த கண்டெய்னரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த பார்டரில் ஸோ இப்போ நம்ம பார்டர் கிட்டே வந்துட்டோம் ஆக்சுவலாக ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் அதர் ஸ்டஃபிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஸோ இங்கே தான் எல்லாமே இதாகுது நாங்கள் அரவான்ஸ்கிலிருந்து டாக்ஸி யாண்டெக்ஸ் போட்டுட்டு வந்தோம் யாண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 123 சோம் ஆக்சுவலாக ஒரு 200 உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம ஓஸ் டு உஸ்பெக் பார்டர் நீங்கள் வந்துடலாம் ஆக்சுவலாக அதுதான் உஸ்பெக் பாய் பாய் கிர்கிஸ்தான் தான் சொல்லணும் ஸோ ஆக்சுவலாக உஸ்பெகிஸ்தான் சாரி கிர்கிஸ்தான் பார்டருக்கு வந்துட்டோம் ஸோ பார்ப்போமே இப்போ பாருங்கள் ட்ராலியெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் உஸ்பெகிஸ்தான் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒன்றுமே பெரிய ஃபார்மாலிட்டி கிடையாது ஜஸ்ட் நம்மளுடைய இந்த பாஸ்போர்ட் காமிச்சு அந்த என்ன சொல்கிறோம் சிம்பிளாக அந்த இமிக்ரேஷன் தானே இந்த நாட்டு விட்டு அந்த நாட்டுக்குள்ளே போகிறோம்ல ஸோ அது வந்து கொஞ்சம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மணி எக்ஸ் கரன்சி சேஞ்ச் பண்ணணும்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது என்னன்றது காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ ஆக்சுவலாக கரன்சி சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு எந்த இடத்துல என்ன வேணும் ஐ மீன் ரேட்டு எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கரன்சி சேஞ்ச் பண்ணுற இடம் தான் இங்கே பாருங்கள் ஸோ US டாலர் ஸோ இப்படி எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக உஸ்பெகிஸ்தான் சோம் நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ அதனால் அந்த கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் ஸோ அது இன்றைக்கான ரேட்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுப்பாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ அதாவது 1000 எங்களுடைய கிர்கிஸ்தான் சோமை வச்சு நம்ம எவ்வளோ சோம் கிடைக்குது வாங்குகிறோம் அப்படின்றது பார்ப்போம் 1000 அதுதான் ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஸோ கிர்கிஸ்தான் சோமில் 1000 rupees கெட்டின விலைகள் 1,25,000 நம்மளுக்கு வந்து உஸ்பெக் சோமா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து 5,500 கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய ப்ரோ ஆக்சுவலாக இவர் தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு ஸோ இன்றைக்கான ரேட்லேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க மணி கரன்சி சேஞ்ச் பண்ணி ஸோ ஓகேவா ஸோ கொடுக்குறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை பாருங்கள் அந்த நாட்டு கரன்சி நம்ம வாங்குகிறோம் ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆக்சுவலாக இதில் எவ்வளோ போட்டிருக்கு 1,00,000 போட்டிருக்கு நம்ம இதில் 5,500 கொடுத்துருக்குறோம்
அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது இங்கே பாருங்க. Where from? India. India. Yes. Hi bro. Five. Hmm. Basement. My name is Amir Khan. What's your name? Amir Khan. Your name is Amir Khan. MashaAllah, bro. Yes. You look so beautiful, bro. Actually. Thank you very much. Mm-hmm. Say hello to India friends. Hi. India friends. Mm-hmm. Are you Uzbekistan? Are you from? Where are you from? From Kyrgyzstan. From Kyrgyzstan you are. Nationality okay, Uzbek. Okay, bro. You know English also, right? What is your name? Menia. My name is Muhammad Uwais. Muhammad Uwais? இங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வந்து கிர்கிஸ்தானுடைய சோமு. நம்ம இவ்வளோ கொடுத்துருக்குறோம் கிர்கிஸ்தான் சோமு. பட் நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இவ்வளோ உஸ்பெக் சோம் நம்மளுக்கு கிடைக்குது. உஸ்பெக் சோம்னா உஸ்பெக் சோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, உஸ்பெக் சோமு 7 lakh. ஆக்சுவலாக இதில் வந்து 7 lakh. ஓ, இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். பிகம் வெரி ரிச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊரில் நம்ம வந்து 1000 rupees வச்சுருந்தாலே நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு பார்ப்போம். இங்கே உங்களுக்கே தெரியும், வெறும் 5500 கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 lakh வாங்குறது அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. இந்த நாட்டு கரன்சி நம்ம 7 lakh வச்சுருக்கோம், 7 lakhs. நம்ம எக்ஸாக்டாக பார்டர் கிராசிங்கிறது இதுதான் நம்ம சொல்லலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ நம்ம பார்டர் கிராஸ் ஆகிறோம். ஸோ நானும் சுஹேலும் வோஷ் பார்டர்லேருந்து இப்போ உஸ்பெக் ஃபுல்லாக நம்ம போக போகிறோம். பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணது, ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நம்ம பாஸ்போர்ட் தானே, நம்ம இதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே நடந்து போயிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் எதுக்குமே நம்மளுக்கு அலோடு கிடையாது, அங்கேயே கிளியராக போட்டிருக்கோம். பட் அதையும் மீதி தான் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் சரிங்களா, ரூல்ஸ் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு தான். ஸோ இப்போ நம்ம ஓஷ் பார்டர் விட்டுட்டு இந்த உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போகும்போது என்னன்றது மீதி சொல்கிறேன். கிர்கிஸ்தான் விட்டு நம்ம வெளியே வரோம்ல ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான வெளியே வர்றதுக்கு நம்ம இமிக்ரேஷன் அந்த இது முடிச்சுட்டு இப்போது வெளியே வந்துட்டுருக்குறோம். இப்போ அடுத்து உஸ்பெக்குள்ளே போக போகிறோம் சரிங்களா. உஸ்பெக்குள்ளே போகும்போது இப்போ அங்கேயுமே நம்ம உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் பண்ணோம்ல. இப்போது இதுக்குள்ளே போகணும். இப்போ இது அந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்குள்ளே வரோம். இந்த நாட்டுக்கான இமிக்ரேஷன் இப்போ போயிட்டு பண்ணணும். இது போட்டிருக்கு பாருங்க. ஸோ அது போகணும். இது வந்து இந்த வழி வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது உஸ்பெகிஸ்தான்லேருந்து வெளியே வரவங்க. இப்போ நம்ம உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே போகிறோம். ஸோ அதனால் நம்ம இமிக்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வழியாக போகிறோம். ஸோ ஃபர்தர் இந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஏ யார் இதர் தோ தேக்கலாம், வீடியோமே தேக்க. இது பாருங்க, இவங்கெல்லாம் வந்து உஸ்பெக்காரங்க. இது வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டு. ஸோ இதில் இங்கே இருக்கல இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம கிர்கிஸ்தான்லேருந்து இந்த உஸ்பெகிஸ்தானுக்கு வரும்போது ஸோ கிர்கிஸ்தான்லேருந்து வெளியே வர முடியல. ஸோ அதுக்கான இந்த இமிக்ரேஷன் கிர்கிஸ்தானுடைய இன்னொரு. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து அந்த ஒயலட் கலர் வந்து அண்டிஜான். ஸோ அதிலே உங்களுக்கு போட்டிருக்கோம், அண்டிஜான்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு இமிக்ரேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த கிர்கிஸ்தான்லேருந்து வெளியே வரும்போது அங்கே நம்ம எமிக்ரேஷன்றது பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே வரும்போது இங்கே நம்ம இமிக்ரேஷன் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த ரெண்டு இடம். ஸோ அது நம்மளுக்கு அந்த பார்டரு. ஸோ அந்த பார்டரை நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி தெரியும், பின்னாடி வந்து தெரியும் அந்த இடத்துல பார்டரு. ஸோ அங்கே அது இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே வந்துட்டோம், உஸ்பெகிஸ்தான் நமக்கு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணால் போகலாம் ஓகேங்களா. எங்கே வேணாம் மத்தப் கஹாம் பி ஜா சக்தே ஆப் ஜெய்சே கஹீம் பி ஜா சக்தே கஹீம் பி ஜா சக்தே இந்தியா ஆல்சோ ஓகே யூ கேன் கோ பட் இதர் சே ஆப் லோக் கிஸ் மே ஜானி ஹே அண்டிஜான் ஃபர்கானா பஸ் ஃபர்கானா கே லியே யே பஸ் நா ஃபர்ஹானா கே லியே ஏசி பஸ் ஜாதி ஹே அண்டிஜான் கே லியே பஸ் ஜாதி ஹே லேகின் இஸ்மே இஸ்கா 1000 Hi bro.
इसका uh-huh. रेंट है 15,000 15,000 अंडीजन एंड 30,000 फरगाना. अच्छा. एंड इफ यू वांट टू गो टैक्सी वाया टैक्सी देन अंडीजन 30,000 सो पर स्टूडेंट पर पर्सन एंड फरगाना 50,000 पर पर्सन. ओके ओके ओके. அதே தான் இதுதான் சொல்றாரு. தாஷ்கண்ட் 1,02,000 ஸ்டோன். அதே தான் இப்போ ஆக்சுவல் போலோ போலோ போலோ. உஸ்பெகிஸ்தான் 1,20,000 சோம்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கோ டு தாஷ்கண்ட் வயர் டாக்ஸி 1,20,000 சோம்ஸ். இஃப் யூ கோ இன்கிரீஸ் 1,000 சோம்ஸ். அதாவது ரொம்ப நேரமா தம்பி வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ற போல. சோ இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே தடுமாறும் இங்கிலீஷ். சோ அது ஓகே விடுங்க, இது வந்து நானே சொல்றேன். இப்போ ஒன்று பிரச்சனை இந்த மாதிரி நம்ம பஸ் இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு ஏசி கோச் ரைட், ஏசி கோச். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற அந்த பஸ்ல உங்களுக்கு ஸ்லீப்பர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ஊர் காசு ஃபர்ஹானா 30,000, அண்டிஜான் வந்து நீங்க இங்கிருந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டர். ஓகே 50 கிலோமீட்டர்ஸ் இஸ் லைக். ஸோ அதில் நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 15,000 இந்த ஊர் கரன்சிக்கு ஆகும். பட் நம்ம இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தஷ்கண்ட் ஏர்போர்ட் போகணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு ரொம்பலாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டாக்ஸி எடுத்துக்க வேண்டியது பின்னாடி நிற்கிற இந்த மாதிரி டாக்ஸி. ஸோ அது இவங்க நிறையா ஃபேர் தே மெட்டீரியல் மெனி ஃபேர்ஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம பேசி கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. தஷ்கந்த் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டாக்ஸி நிறைய டாக்ஸி இருக்குங்களா, இங்கே பாருங்கள் நிறைய டாக்ஸிஸ் இருக்குது உங்களுக்கு பின்னாடியுமே நிறைய இங்கே நிற்கிது. ஸோ நீங்கள் எந்த டாக்ஸி வேணால் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எங்கே கம்மியாக இருக்கும் நீங்கள் எப்படி பேசி போய்க்கலாம். பட் மினிமம் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஷ்கந்த் ஏர்போர்ட்டுக்கு நம்ம இந்த பார்டர்லேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு 1,10,000 to 1,25,000 உஸ்பெக் சோமு. அது நம்ம கிர்கிஸ்தான் ரேஞ்சுக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 கிட்ட வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தஷ்கந்த் ஏர்போர்ட்லேயே உங்களை கூட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து சிங்கிளாலாம் போனால் அந்த மாதிரி. பட் நீங்கள் இதுவே நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஹோல் டாக்ஸி நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh உஸ்பெக் சோமில் நீங்கள் முடிச்சிடலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இது தான், 3,500 to 4,000 கிர்கிஸ்தான் சோம் நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரம் திஸ் பார்டர் டு தஷ்கந்த் ஏர்போர்ட் போயிடலாம். ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் நேம்?